Mikene recipe. Hi friends, iniki vandu namba vandu gramatha murayila vandu eppadi meen kolambu romba simple ah ana sama taste ah eppadi seiyradendradhu dhaan vandu iniki video la neenga paaka poringa. Indha recipe vandu nama lunch vlog la varum adu vandu romba short ah kudukuren na idu vandu detail ah vandu indha recipe eppadi seiyradhu gramatha style la meen kolambu eppadi seiyradendradhu nama paaka porom vaanga video ku pola. இது வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்காக நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு மீன்லாம் எல்லாம் நல்லா கழுவிட்டேன் உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு இது வந்து காணாங்கெழுத்தி இது வந்து நான் குழம்பு வைக்க போகிறேன் இப்போ மீன் குழம்புக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் ஒரு நாலு பூ ஒரு பட்டை மட்டும் போடுறேன் கொஞ்சம் கடுகு காஞ்ச மிளகாய் வெந்தயம் இது லாஸ்ட்டாக வந்து தாளிச்சு ஊற்றுவேன் நான் வடகம் ஃபஸ்ட்டு வந்து கடுகு வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் காஞ்ச மிளகாலாம் போட்டு அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பூண்டு வந்து அப்படியே இடித்து வச்சுருக்கிறேன் தோல் உரிக்காமல் வந்து அப்படியே இடிச்சுக்கிட்டேன் தக்காளி வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடி பொடியாக எலுமிச்சை மிளகாய் அளவு வந்து புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் கெட்டியாக இதெல்லாம் வந்து தாளிப்பு போட்டுடலாம் அதுக்கப்புறம் கலக்கிற ஸ்பெஷலான ஒரு மிளகாய் பொடி மஞ்சள் பொடி இதெல்லாம் தேவைப்படும் உப்பு தேவையானது அதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் மீன் குழம்புக்கு கொஞ்சம் தாராளமாக ஊற்றினாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க புளி குழம்பு மீன் குழம்பு இதுக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் பாதி நல்லெண்ணெய் பாதியும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கடுகு பொரியுது அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வந்து ஒரு நாலு லவங்கப்பூவு ஒரு பட்டை கொஞ்சம் வந்து ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொஞ்ச நேரம் வதங்கட்டும் வந்து இதோட வந்து இடித்த பூண்டு சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து முதலே எண்ணெயில் பூண்டு போட்டோம்னா ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதால் வந்து வெங்காயம் கொட்டு வதங்கினதும் அதுக்கப்புறம் இடித்த பூண்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெண்டும் கலந்தால் ரொம்ப ஒன்றும் ஒட்டாது ரெண்டு நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் எப்பவுமே வந்து ரொம்ப சிம்பிளாக செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் கிராமத்தில் சமைக்கிறவங்கலாம் செம்மையாக இருக்கும் டக்கு டக்குன்னு வேலை முடிச்சிருவாங்க ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வந்து வெங்காயம் வந்து அந்த கண்ணாடி பதம் மாறிடுச்சு இப்போ வந்து நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தனியா எல்லாம் வந்து இதிலே போட்டு அரைச்சிக்கிறேன் நான் உங்களை நீங்கள் வெறும் சில்லி பவுடர் வச்சுருந்தீங்கன்னா தனியாக பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது மசாலா கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வந்து வதக்கிடலாம் அந்த மசாலா பச்சை வாசம் போகிற வரையும் வந்து வதக்கிடலாம் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம்
இந்த மாதிரி மிளகாய் பொடி மஞ்சள் பொடியெலாம் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் ஃப்ளேம் வந்து குறைச்சிட்டு வதக்குங்க. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும், இல்லைனா வந்து இந்த மாதிரி பிளெண்டர் இருந்தால் போட்டுட்டோம்னா இது வந்து குழம்பு வந்து திக்காக வரத்துக்கு வந்து இந்த வெங்காயம் தக்காளி தான் நமக்கு தேவைப்படும். அதில் தான் ரொம்ப நான் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பரில் போட்டு அடிச்சிட்டேன். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துறேன். இப்போ இது வந்து கொஞ்ச நேரம் வதங்கட்டும். தக்காளி தான் கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம வந்து இப்போ வந்து புளியை ஊற்றிக்கலாம். நான் வந்து திக்காக கரைச்சி வச்சுருக்கிறேன், லெமன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் குழம்பு வந்து நீங்கள் குழம்பு எக்ஸ்ட்ரா வைக்கிறது இருந்தால் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கங்க, கம்மியாக இருந்துச்சுன்னா புளி கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து புளி ஊற்றினதும் வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி வந்து இப்போ சேர்த்துடலாம். நம்ம தேவையான தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ வந்து அப்படியே இது வந்து கொதி வரட்டும், அப்போ வந்து நம்ம மீன் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம மீன் சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சு வருது. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை போட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கொதிச்சு வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா நமக்கு திக்காக வந்துடும் குழம்பு. இப்போ வந்து ஒன்றா சேர்த்துடலாம். நான் மீன் குழம்பு வந்து ரொம்ப ரேராக தாங்க வைப்பேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஆனால் வந்து கொஞ்சம் மீன் குழம்பு வந்து அறவே பிடிக்காது எனக்கு. பசங்க கொஞ்சம் ரொம்ப விரும்ப மாட்டாங்க. அதில் வந்து நான் ரொம்ப ரேராக தான் செய்வேன். இது வந்து நிஜமாக வந்து இன்றைக்கி வந்து செய்யணும்னு நினச்சது வந்து ரொம்ப சிம்பிளாக கிராமத்து ஸ்டைலில் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் நான் மீன் குழம்பே செய்கிறேன். இல்லைன்னா கண்டிப்பாக ஃப்ரை தான் பண்ணியிருப்பேன். நான் பசங்களுக்கு அவ்வளோதான் இது பிடிக்கிறது இல்லை, அதிலையும் வந்து நான் மீன் குழம்பு அவாய்ட் பண்ணிடுவேன். இதோ சாப்பாடு. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஏற்றிடலாம். ஏற்றிட்டு நல்லா கொதிக்கும் போது வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வந்து நம்ம கொஞ்ச நேரம் கொதி கொடுத்தோம்னா கொஞ்ச நேரம் விட்டோம்னா மீன் வெந்துடும். அதுக்கப்புறம் நித்திடலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நான் வந்து கொத்தமல்லி போட்டுட்டு வடகம் வந்து லாஸ்ட்டாக வந்து எப்போவுமே வந்து நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன், கார குழம்பு மீன் குழம்பு இதெல்லாம் வந்து வச்சேன்னா முதல்ல கடுகு போட்டு வெந்தயம் போட்டு தாளிச்சிருவேன். கடைசி டச் வந்து அதுதாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக வடகம் போட்டு தாளிச்சிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்கு. அது இது பண்ணும்போதே வந்து வாசம் பயங்கரமாக வரும். கடுகு தாளிக்கலாம், இல்லாதவங்க கடுகு தாளிச்சிக்கலாம். இருந்தால் வடகு இருந்துச்சுன்னா தாளிச்சு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. குழம்பு வந்து நல்லா தலைன்னு கொதிச்சிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் நேரம் சும்மா இன்னும் 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறுத்திடலாம். எப்போவே வந்து மீன் குழம்பு வச்சா மட்டும் உள்ளே போட்டு கிளறி விட்டுறாதீங்க. பிகினர்ஸுக்கு சொல்கிறேன் நான், மீன் வந்து உடஞ்சிரும். அதால் வந்து சும்மா லைட்டாக உங்களுக்கு லேசாக அடி பிடிக்குதான்னு பார்க்கணும். நான் வந்து சைடில் அப்படி லைட்டாக இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற கரண்டி எடுத்து லைட்டாக அப்படி தூக்கி விடுங்க. கீழே நடுவில் நம்ம கரண்டி போட்டோம்னாலே வந்து மீன் உடஞ்சிரும். வந்து வடகம் போட்டு தாளிச்சிட்டு போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து நல்லெண்ணெய் போட்டுப்பேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வந்து வடகம் போட்டுக்கலாம். வடகம் போட்டு தாளித்து அதில் கொட்டிடலாம். இந்த டைமில் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிடுங்க. நான் வந்து பெருங்காயம் காலி ஆகிட்டு வீட்டில் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட் வந்து நம்ம தாளிச்சு ஊத்தியாச்சு, வடகம் போட்டு தாளிச்சு ஊத்திட்டோம். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் நம்ம வேக விட்டாலும் வந்து மீன் உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இதுவே போதுமானதாக இருக்கும். கொத்தமல்லி தூவியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட செம்மையான வாசனையான மீன் குழம்பு கிராமத்து ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ செம்மையாக வந்துருக்குது. மீன் எடுத்து காட்டலாமா? நம்மளோட கிராமத்து ஸ்டைலில் ஈஸியான முறையில் ரொம்ப ஈஸியாக வந்து ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி மீன் குழம்பு செய்கிறதுன்றதை பார்த்துட்டோம். அவ்வளோதான், மீன் நல்லா வெந்துருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம், டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.